அவ அடமெண்ட், யாருக்கும் அடங்க மாட்டா. ஹாய் ஹாய், தேங்க்ஸ். இங்க சிரிச்சா அப்படியே உங்க அண்ணன் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவ ஒண்ணு என் அண்ணன் இல்ல, பேயிங் கெஸ்ட். இப்படி எல்லாம் எடுத்தஞ்சு பேசக்கூடாது. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. உங்களை பார்த்தா தான் பாவமா இருக்கு. இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. இது பாருங்க, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஆனாலும் சொல்றேன், அவனை நம்பாதீங்க. அவன் ஃப்ராடு சொன்னா நம்ப மாட்டீங்க. தினம் ஹாஃப் ஓல்ட் மாங்க் அதே இடத்துல உட்காந்து ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிக்கிறாங்களா? தண்ணி மட்டுமா, இவன் ஒரு ஆம்பளை கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்டதான் பேச்சு. நீ ஏப்பா அடிக்கிற? உன் தங்கச்சியை கூட்டு வரக்கூடாது? பாவம் பாட்டி, பொண்ணுங்க வைத்து கூடாது. ஒன்ன மாதிரியே எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிரு. அவ கால் நீட்டி உட்காந்து சாப்பிடுவா. அப்படிப்பட்ட மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க. ஜோ இவ புருஷனை கட்டி வச்சு. அந்த T7 பிளாட் தான் சூப்பர் ஃபிகர். அந்த அம்மா அங்க நின்னுட்டு இருப்பாங்க, ஐயா இங்க நின்னுட்டு இருப்பாரு. இவங்க ஒரு ஃப்ளைங் கேஸ், அவங்க ஒரு ஃப்ளைங் கேஸ். ஒரு மணி நேரம் மாத்தி மாத்தி அப்படி என்னதான் இருக்கு அந்த கிஸ்ல. அர்ஜுன், நீ என்ன மறந்துட்ட? சாரி சாரி சாரி. பை. நீங்களாவது உஷாரா இருங்க. எங்க அம்மா மாதிரி ரெண்டாம் தரம் ஆயிடாதீங்க. அந்த குடும்பத்து ஆம்பளைங்க ராசி எப்படி? எல்லாரும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுப்பாங்க. பி கேர்ஃபுல். என்ன சமாதானம் ஆயிட்டாளா? தினம் தண்ணி அடிக்கிறீங்களா? இல்லையே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே தண்ணி அடிப்பேன். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை பார்த்தா முடியுமா? டெய்லியும் தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தா எப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? அந்த D7 பொண்ணுக்கு ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, தினமும் காலைல ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ஃப்ளைங் கேஸ் கொடுப்பேன். ஏய், என்ன சொன்ன அவகிட்ட? உண்மையை சொன்னேன். கெட்டவன் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை நான் காப்பாத்திருக்கேன். நம்புறேன். டே வேணா, கிட்ட வராத, சொல்றது கேளு. ப்ளீஸ் ஸ்டே அவே ராஸ்கல். டே போடா ஃப்ராடு, போடா. இவ மேல சத்தியமா? நான் நம்பிட்டேன். அவனை நம்பாத, அவன் ஃப்ராடு.